गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नंब पाक पार्ट अब पाती पाइथन डेटा टाइप्स पाकपर पाइथन पर इट एक्सेप्ट ऑल टाइप ऑफ वैल्यूज पोव पाइथन परिये बेनिफिट अब नम्बर डेटा टाइप वो डिक्लेर पड़ वी अवश्यम नो नीड टू डिक्लेर डायरेक्टा नम्बर यूस पड़ी पाइथन पर बिल्ट इन डेटा टाइप्स इलेना फंडामेंटल डेटा टाइप्स पाती नंबर्स इंडिजर फ्लोटिंग पॉइंट स्ट्रिंग कैरेक्टर्स बूलियन ट्रू और फॉल्स टुपल्स टुपल्स अभी पाती पेर ऑफ वैल्यूस लिस्ट अभी लिस्ट ऑफ वैल्यूस डिक्शनरी डिक्शनरी लिस्ट ऑफ वैल्यूस वित् कीयोड वरक डिक्शनरी अब इतमें फंडामेंटल डेटा टाइप्स इन पाकल फर्स्ट स्टार्ट्स वित् नंबर डेटा टाइप बिल्ट इन डेटा टाइप नंबर डेटा टाइप पर इंटीजर फ्लोटिंग पॉइंट नंबर कॉम्प्लेक्स नंबर मूणा प्रिचको नम्बर एग्जांपल्स पातरों इंटीजर डेटा पर डेसिमल एक्टल एक्सा डेसिमल नार्मला अंजुन सुनमना अब डेसिमल जीरो अंजु जीरो अब पड़ी कुमार अद्क पे एक्टल इंटीजर जीरो एक्स अब पड़ीटमना अब वो एक्सा डेसिमल इंटीजर ओके एग्जांपल कोई அடுத்து பாத்தீங்கன்னா லாங் இன்டிஜர் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எல் அதாவது ஷார்ட் இன்டிஜர்ஸ் சின்ன நம்பர்லாம் இருக்கு அப்படினா அதை மென்ஷன் பண்றதுக்கு வந்து நம்ம டைரக்டா வந்து கொடுத்துக்கலாம் லாங் இன்டிஜர் அப்படினா அதை மென்ஷன் பண்றதுக்கு மட்டும் எல் லாங் அப்படி நீங்க மென்ஷன் பண்ணும்போது பைட்ஸ் அதிகமா எடுத்துக்கும் ஷார்ட் இன்டிஜர்ஸ்க்கு பைட்ஸ் வந்து குறைவா எடுத்துக்கும் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம் 102 456 7567 இதெல்லாம் வந்து டெசிமல் இன்டிஜர்ஸ் ஓ இல்லை ஜீரோ 102 ஜீரோ ஓ 876 ஓ 432 இதெல்லாம் வந்து ஆக்டல் இன்டீஜர் அதே மாதிரி ஓஎக்ஸ் 102 ஓஎக்ஸ் 876 ஓஎக்ஸ் 432 இதெல்லாம் வந்து ஓஎக்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணிச்சுனாவே அதை வந்து எக்ஸா டெசிமல் இன்டீஜர்ஸ்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஒரு நம்பர் 34னு கொடுத்தா அது டெசிமல் 34 எல்ன்னு சொன்னோம்னா அது வந்து லாங் டெசிமல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது வந்து அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கனா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரெண்டு பார்ட் கம்பல்சரியாக இருக்கும் ஒன்று வந்து இன்டீஜர் பார்ட்டு இன்னொன்று வந்து டெசிமல் பார்ட் டெசிமல்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டு இப்போ இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ஸ்லேயும் நம்மளால் சொல்ல முடியும் எக்ஸ்போனன்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து டெசிமல் டிஜிட் பார்ட் இருக்கும் டெசிமல் பாயிண்ட் இருக்கும் எக்ஸ்போனன்ட் பார்ட் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் 123.34 அப்படின் இருக்குது அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா அது எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் சொல்லணும்னா 12.334 E01 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் 12.E04 24.E04 அப்படின்னா 24×10⁴ அப்படிங்கிறத நம்ம அப்படி எழுதுகிறோம் ஸோ இதுவாக வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்லுவோம் பொதுவாக வந்து ஃபிசிக்ஸ் எல்லா ஏரியாக்களையும் இதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் 1 ஈச் ஃபார் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதான் வந்து இமேஜினரி நம்பர் இப்போ 2.3.2 எழுதுறோன்னா அது வந்து இமேஜினரி நம்பர் தான் ஏன்னா நம்பர் வந்து அப்படி ஒன்று கிடையாது அதில் ரெண்டு டெசிமல் பிளேசஸ் வச்சுருந்தாலும் அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு அடுத்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப்ஸ் பூலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் இதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும் இப்போ ஏ ஈக்குவல் டு ட்ரூன்னு எழுதலாம் இல்லை ஏ ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு தான் எழுத முடியும் இதுதான் பூலியன் டேட்டா டைப்பு எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் பூலியன் டேட்டா டைப்புங்கிறத நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ஆர் எ குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்டு வித்தின் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட் இதுதான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்கிறது ஒரே ஒரு கேரக்டர் இருக்கலாம் சிங்கிள் கோட்டில் இருக்கலாம் இல்லை டபுள் கோட்டில் இருக்கலாம் ஏ குரூப் ஆஃப் கேரக்டர் மோர் தன் ஒன் கேரக்டர் ஏ மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் கேரக்டர் இப்போ வந்து வெல்கம்னு இருக்குன்னா அது வந்து குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் சிங்கிள் கோட்லேயோ ட்ரிபிள் கோட்லேயோ கொடுக்க முடியும் சிங்கிள் கேரக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் கோட்லேயோ டபுள் கோட்லேயோ கொடுத்துக்க முடியும் இங்கே எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேரக்டர் டேட்டா ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்கோம் ஸ்ட்ரிங் டேட்டா அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லியிருக்கோம் மல்டிலைன் டேட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கோட் கொடுத்துருக்காங்க மூணு டபுள் கோட் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா கேன் பி இது எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மல்டிலைன் டெக்ஸ்ட் மோர் தென் ஒன் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது நீங்கள் ஒரே லைனில் அடிக்க முடியல அதை அடிச்ச அதை வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த லைனில் ஒரு நாலு லைனில் கொடுக்குறீங்கன்னா அது மாதிரி இடங்களில் ட்ரிபிள் கோடு பயன்படுத்தலாம் டபுள் கோடுங்கிறது ஒரே ஒரு லைன் இருக்கிற இடத்துல டபுள் கோடு பயன்படுத்துங்க சிங்கிள் கோடுனா ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் இருக்கிற இடத்துல சிங்கிள் கோடை பயன்படுத்துங்க இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இப்போ வந்து நம்ம
டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் ரிமைனிங் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிக்வன்ட் லெசன்ஸில் எல்லாத்துலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்குற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்துருக்குறோம், பூலியன் பார்த்துருக்குறோம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற டேட்டா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூப்பிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிஸ். இது வந்து செப்பரேட்டாக லெசன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.